வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2-3 நாட்களுக்கு மேலாக ஆயிடுச்சு வீடியோ போட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிர் சிவம் கோவில் தவ சிவ ஆலயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாறை குழிகளுக்குள்ளெல்லாம் போயிட்டு தரமான கற்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தவ மாற்றும் போது அந்த ஆற்றலை அது உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் உருவாக்கப் போகும் பிரமிடு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும். ஈர்த்துச்சுன்னா அந்த ஆற்றலை வந்து இந்த கல் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்கணும். அதற்கு தகுந்த உயிரோட்டம் மிக்க அந்த கல் வந்து கிடைக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கணும். ஸோ அது தொடர்பாக வந்து நேரடியாகவே வந்து பாறை குழிகள் அங்கெல்லாம் போய் கொஞ்சம் தேடிட்டு இருக்கிற வேலைகள்லாம் இருந்ததுனால நான் டக்கு டக்குன்னு சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே வர முடியல. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சேலஞ்ச் முடிப்பதற்கான முயற்சியை எடுக்கலாம் அப்படின்னு நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். இதில் பல சகோதரர்கள் ரொம்ப 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 நன்றி டொனேஷன் பண்ணியிருக்கீங்க. பல சகோதரர்கள் அண்ணா நீங்கள் சொல்லுங்கன்னா தேதி நான் வரேன், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச உடல் உழைப்பு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம், யாரும் சும்மா வந்து உங்களுடைய உடல் உழைப்பை வீண் செய்ய நீங்கள் நினைக்கலாம். வாழ்க்கையில் 3-4 மாதம் வந்து இப்படி போய் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்க வேண்டியதில்லை. இங்கே வந்து பணியாற்றுவதற்கு வந்தாலும் கூட முடிந்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 ஒரு 10000 தங்குவதற்கு இடம் உணவு எல்லாம் கொடுத்து மாதம் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பொருளாதாரத்தில் நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நான் உங்களை கூப்பிடுவேன், சரிங்களா? ஏன்னா சும்மா வந்து அனைவருக்கும் குடும்பம் இருக்குது, அனைவருக்கும் தேவைகள் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட விஷயங்களிலிருந்து நீங்கள் வரீங்கன்னா என்னால் இயன்ற அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன பண்ணாலும் ஒரு டொனேஷன் பண்ணுறீங்கன்னா நம்ம திருக்கோயிலுக்கு ஒரு இவ்வளோ 25000 கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வருஷம் வாங்க 18 நாள் தவம் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன கொடுத்தாலும் இறைவன் நமக்கு பல மடங்காக திருப்பி கொடுப்பான் ஆச்சுங்களா. அதை மட்டும் மறந்துட வேண்டாம் ஆச்சுங்களா. நான் உங்கள் கூடவே பயணித்து வந்துட்டுருக்கிறேன். சில சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் ஆனால் இத்தனை நாளில் மறுபடியும் கடக்க முடியல கடக்க முடியலன்னெலாம் போட்டிருக்கீங்க. முதல்லலாம் எனக்கு கோபம் வரும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்குது. ஏன் அப்படி பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியல அப்படிங்கிறீங்க அப்படின்ட்டு எத்தனை நாள் நம்ம சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப நான் கோவப்பட்டது என்ன ஆக போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரம்மச்சரியத்தில் மன வலிமையோடு வர்றது தவிர வேறு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. வேணால் நினச்சிக்கலாம் இவங்க பிரம்மச்சரியத்தில் இல்லாமையே நம்ம வந்து எல்லாம் பண்ணி போடலான்னு. நீங்கள் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. ஆனால் நிரந்தரம் இல்லை, அப்படி தான் வந்து நிற்கும். நிரந்தரம் இல்லாமல் இருக்கும். அப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ 8ஆம் கிளாஸ் பையன் 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்லேயே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? அவன் பிடியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலாம், ஒரு சில பாடங்களில் முதல் மதிப்பெண்கள் வாங்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து சக்ஸஸ் ஆனால் தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். அந்த மாதிரி பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தவறிட்டா அவங்க அந்த கிளாஸ்லேயே தான் கொண்டிருப்பாங்க. ஆள் வளர்ந்துட்டு தான் இருப்பாங்க, ஆனால் அந்த கிளாஸில் தான் இருப்பாங்க. இந்த ஞானம் வந்து முழுமை அடைகிறது வந்து தடைபடும் பிரம்மச்சரியத்திலிருந்து நழுவும் போது. அதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோணும். நம்ம இந்த பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்ன காலங்கள்லாம் வந்து முக்தி அடையணும், புரிஞ்சுதுங்களா? முக்தி மீன்ஸு உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னா ஒரு புளி குழம்புல போடுற ஒரு ரசத்தில் போடுற புளி இருக்கு இல்லைங்களா, அந்த புளியோட முக்தி தன்மைனா என்னன்னு நல்லா கவனிங்க. ஒரு புளி இருக்குது, அதனோட முக்தி தன்மை விதையும் அதன் சதையும் நல்லா பழுத்துருச்சுன்னு வைங்களேன் விடுபட்டுரும். விதையும் சதையும் விடுபட்டுரும், அடுத்தது அதை சுற்றி இருக்கும் தோலும் விடுபட்டுரும். ஆட்டி பார்த்தீங்கன்னா லொடலோட நாடும். அப்போது எளிமையாக விதையும் எடுத்து விடலாம், சதை பகுதியும் எடுத்து விடலாம், அப்புறம் அதனுடைய தோலையும் எடுத்து விடலாம். பழுத்த பழமாக மாறும்போது பழுத்து இன்னமும் இருகும் போது அது இன்னமும் எளிமையாயிரும், புரிஞ்சுதுங்களா? இப்போது நம்ம இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சித்தர்களின் வழிமுறையெல்லாம் எப்படின்னா பழுத்த பழமாக மாறுவதோடு நிற்பதில்லை, அடுத்தது அது இருக வச்சு கல்பமாக மாற்றி ஆச்சுங்களா அந்த உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உயிரை நிலைப்படுத்தி ஜீவ சமாதி அடைவதும், உடலை வந்து பார்த்தீங்கன்னா விதை தனியாக அந்த தோல் தனியாக எல்லாம் பிரித்து விட்டுட்டு அப்படியே தனியாக வந்து முக்தி அடைஞ்சு முழுமை அடைஞ்சு இறைவனையோடு கலப்பதற்கும் தகுந்தாற் போல பல பயிற்சி முறைகளை எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் தான் நம்ம பிரம்மச்சரிய பயிற்சி முறைகளே கொடுத்துருந்தோம். அடுத்தது அதுக்கு உதவுவது போல தான் சித்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல கோவில்களை வடிவமைச்சாங்க. அந்த கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போனால் அங்கே இருக்கிற எல்லா ஆடம்பரத்தையும் நீக்கிருங்க, எந்த வேலைப்பாடும் பார்க்க வேண்டாம், எந்த பொம்மையும் பார்க்க வேண்டாம், எதுவும் பார்க்க வேண்டாம், அனைத்தையும் நீக்கிவிட்டு ஒரு கோவிலுக்குள்ளே போய் அதில் இருக்கிற நிலவரை மட்டும் திறந்து உள்ளே போய்க்கோன்னு தவம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் வெளியில் வந்து அந்த மூர்த்தியை அந்த 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 இறைவனை பார்த்து வணங்கி பார்க்கும்போது என்னவா மாறி இருந்துறீங்களா? நாம் அதை பார்க்கும்போது நாம் அதை மாறி தான் அதை பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஆற்றலும் அதனில் நிரம்பும் ஆச்சுங்களா. தவம் மாற்றிட்டு வரும் யோகிகள் அந்த சிலைகளை வணங்கி விட்டு செல்லும்போது
புதுசாக உலக வாழ்க்கையில் உழண்டுட்டு இருக்கும் மக்கள் அங்கே வந்து அதே சிலைகளை பார்க்கும்போது அதே சிலையாக அவர்களும் மாறும்போது அவர்களுக்கும் அந்த ஆற்றல் கிடைக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள் மீது அபரிமிதமான ஒரு பக்தியும் போய் ஒரு வேண்டுதல் வச்சா அது அப்படியே நடக்கிறதும் எல்லாமே இருந்தது ஆச்சுங்களா. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கோவிலுங்கிறதே ஆற்றல் விரயம் செய்யும் இடம் போல் அங்கே ஆடாடா எவ்வளோ அழகு எவ்வளோ வண்ணங்கள் எல்லா செயற்கை அழகுகளை உருவாக்கி வச்சுட்டு அதை ரசிப்பதற்காக போகும் இடமாக மாறிடுச்சு ஆச்சுங்களா. அதையெல்லாம் தவிர்த்து தவம் தான் தவத்துக்காகத்தான் அப்படின்னு நம்ம ஒரு கோவிலை உருவாக்குறோம். இறைவன் எவ்வளவு தூரம் நம்மளை நடத்தி கூட்டிகிட்டு போகிறானோ போகிட்டு என்னால் என்ற முயற்சிகளை நான் செஞ்சிட்ருக்கிறேன். எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமாக குறைந்த செலவிலும் உச்சகட்ட தரத்தில் போய் அமர்ந்தால் தவம் தான் அதுதான் முக்தி அடைஞ்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு 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 எந்திரத்தை ஒரு கோவில் எனும் எந்திரத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். உருவாக்குவதற்கான முயற்சிகள் செய்துட்ருக்கோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கான சப்போர்ட் வந்து கிடைக்கல. சப்போர்ட் பண்ணுறாங்க சகோதரர்கள், உங்களால் முடிஞ்சது தானே பண்ண முடியும். எதிர்பார்த்த அளவுக்கு ஏன்னா நம்ம கார்பரேட் கிடையாது இல்லைங்களா, நான் உங்களை மாதிரி தானே யாரும் உங்களை மாதிரியே நம்மளாம் ஒன்று தானே ஆச்சுங்களா. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இன்னும் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு உள்ள போக 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 இறைவன் என் அதிசயங்களை நிகழ்த்துவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆகவே பொங்கல் சமயத்துக்குள்ளே வேலைகளை ஆரம்பிச்சிடணும். அதுவரை எனக்கு வெளி வேலைகள் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து தீட்சைக்கு திருநீர் வந்து நம்ம வச்சு கொடுத்தோம் இல்லைங்களா, அது பலரும் வந்து சகோதரர்கள் கேட்டாங்கன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வந்து இது கொடுங்க இது என்ன அப்படியெல்லாம் கேட்டு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. உண்மையில் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமூலர் வந்து அவருடைய பாடலில் சொன்னேன் திருநீர் செய்யும் முறைப்படி செய்து எடுத்து வந்த திருநீர் தான் சரிங்களா. அதில் ஜவ்வாது பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையான நாட்டு மாட்டிலிருந்து எடுத்தான் எடுத்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே காய்ச்சி அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சு அது அது ஏன்னா தீட்சை கொடுக்குறதுக்கு வர்றதுனால அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணணும் சித்தர்கள் வழியில் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பண்ணோம். அதை வந்து பலரும் கேட்குறாங்கன்னா எனக்கும் கொடுங்கண்ணா அது பண்ணி கொடுங்கண்ணா அப்படியெல்லாம் கேட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் நேரம் கிடைக்கும் போது அதெல்லாம் அப்படியே பண்ணிகிட்ருக்கிறேன். சகோதரர்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வேளை வந்து சகோதரர்கள் கோவிலுக்கு சப்போர்ட் பண்ணுற பண்ணும் சகோதரர்களுக்காக வந்து அதை வந்து வீட்டுக்கே வந்து பார்சல் பண்ணி அனுப்பி வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு யோசனை இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் நம்முடைய பிரம்மச்சரிய செலிபசி புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுவதன் மூலமாக சிறிதளவு ஒரு தொகையை திரட்ட முடியுமான்னு பார்க்கணும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பயிற்சிகளில் இன்னும் சகோதரர்கள் சேர்ந்தாங்க சேர சேர அதில் எவ்வளோ பொருளாதாரம் வருதுன்னு பார்க்கணும். பூராமே அந்த கோவிலுக்காக தான் நம்ம கொடுக்க போகிறோம். எல்லாமே இறைவனுக்காக தான், இங்கே என்ன வருதோ அதெல்லாம் இறைவனுக்காக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆகவே அன்பான சகோதரர்களே, பல சகோதரர்கள் அண்ணா நான் மாதம் மாதம் இவ்வளோ கோவில் கட்டுமானம் முடியும் வரை அனுப்புகிறேங்கண்ணா நான் சப்போர்ட் பண்ணுறேங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த மனசு வேணுமே, அந்த மனசு எத்தனை பேர்கிட்ட இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பல சகோதரர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நிகழும்போது கண்டிப்பாக வந்து எல்லோரும் எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமாக வரணும் வரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம எந்த ஒரு எல்லாவற்றையும் கொடுக்கும் மனநிலையில் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆச்சுங்களா. ஆகவே வந்து அது நடக்கட்டும். வாழ்க வளமுடன். சகோதரர்கள் வந்து அந்த வீடியோ வந்து கம்மியாக வருது வரல அப்டேட் ஆகலை அப்படியெல்லாம் வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். எகைன் நம்ம மீட் பண்ணும்போது வலிமையான மனிதர்களாக கம்யூனிட்டியை உருவாக்குவதற்காக நம்மால் இயன்ற ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உலகம் வந்து ஊழிக்காலத்தில் படுவேகமாக தன்னைத்தானே செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிற நிலையில் அதிலிருந்து ஓரளவேனும் மீண்டு வருவதற்காக நம்மால் இயன்ற சிறு சிறு முயற்சியாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம். அது இறைவன் அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால மிக சிறப்பாக நடந்து எல்லாமே முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு வந்து பயிற்சி தொடர்பாகவும் ஏதேனும் கேள்விகளும் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பதில் அளிக்காமல் இருந்திருந்தால் தயவு செஞ்சு மன்னித்து கொள்ளுங்கள். இன்னுமே வந்து ஒரு சில நாட்களுக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி உட்காந்து அந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு டைம் வருமா தெரியல. ஏன்னா வெளி வேலைகளும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும், ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லும்போது பலரும் அதிகமாக சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருது. இப்போ அவங்க வந்து ஒன்றும் இல்லை நம்ம ஒரு அஸ்திவாரம் போட்டு அந்த சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போதே காஸ்ட் அதிகமாக வருது. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா வெளி உலகத்தில் ஆற்றலை செலவிட்டு அதை ப்ராப்பர் சரி பண்ண வேண்டியதாக இருக்குது கொஞ்ச காலத்துக்கு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு அடுத்த நாள் வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்களுக்கு விரைவில் அப்டேட் பண்ணுறேன் என்ன பொசிஷன் போயிட்டுருக்கு எப்படி வந்துட்ருக்கு அப்படின்னு. ஒரு சில சபதிகளையும் ஒரு சில கட்டுமானத்துறை மக்களையும் அழைச்சிருக்கிறோம்.
என்னென்ன எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டு. ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய கோவில் தொடர்பான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கேள்விகள் சம்மந்தமாக வந்து உங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து மேக்ஸிமம் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சகோதரர்களை தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யாரேனும் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிகள் தொடர்பாக ஜாயின் பண்ண விரும்புனா சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு கோவிலுக்கு தொகைகள் தேவைப்படுது, தேவைப்படும், அபரிமிதமாக தேவைப்படும். நான் வந்து அதில் தரத்தில் கை வைக்க முடியாது இல்லைங்களா. எதில் எதுலெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு யோசிச்சு பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயத்தில் அதனுடைய தரத்தில் கை வச்சு குறைச்சிட முடியாது, அதனுடைய அளவிலும் குறைச்சி விட முடியாது. அப்போ என்ன தான் குறைக்க முடியும் அப்படின்னா பொருளாதாரம் வரும்போது தான் நம்ம அதை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிஜம். ரொம்ப வந்தாலும் நான் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, அதே நான் சொல்லிடுறேன் ஆச்சுங்களா. ஒரு அளவு தான் நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லான்னா, ஒரு குருவி தலையில் எவ்வளோ வெயிட் வைக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு ஆண்டவன் கொடுத்தா போதும் சரிங்களா. அதனால் அந்த கோவில் வேலை முடியறதுக்கு தகுந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். அப்புறம் நம்ம எல்லாம் அடிக்கடி மீட் பண்ணி பேசலாம். வாரம் வாரம் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களிலெல்லாம் நம்ம மீட் பண்ணி தவமாற்றி மௌனங்கள் போட்டு நிறைய விஷயங்கள் செய்ய போகிறோம். அது எல்லாவற்றுக்குமே நமக்கு வந்து அது மிகவும் உதவியாக இருக்கும் ஆச்சுங்களா. தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள்லேருந்து எனக்கு மெயில் அனுப்புங்க. சின்ன பதில் அளிக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். பெரிய கேள்வியாக இருந்துச்சுன்னா நான் அடுத்த வாரத்திலேருந்து தான் ஆரம்பித்து பதிலளிக்க வேண்டியது இருக்கும். சகோதரர்களே தொடர்ந்து பயணிக்கலாம்.